ஹலோ நண்பாஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாரதி அரசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இதுவும் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு செம்மையான ரெசிபி தாங்க. ரொம்பவே குவிக்காமல் செஞ்சு முடிச்சிடலாம். ஜஸ்ட் பிரெட் இருந்தால் மட்டும் போதும், இந்த ரெசிபி வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிமிஷம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் சில ஐட்டத்தை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம தண்ணியில் வந்து ஒரு தக்காளி, ரெண்டு காஞ்ச மிளகாய் அண்ட் ஒரு 5-6 போல் பூண்டை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5-7 மினிட்ஸ் நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு மூணுமே வந்து நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு தோல் வேணான்னா தோலை எடுத்துகிட்டு கூட தக்காளி சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக வேணான்ற பட்சத்தில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா டோஸ்ட் பண்ணும்போது நம்ம குக் பண்ணுறோம் இல்லையா, லாஸ்ட்டாக வந்து அந்த பிரெட் ஃப்ரை எடுக்கும் போது வந்து லைட்டாக சாஃப்டாக தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு அதை மாதிரி சாஃப்டாக வேணானா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரெட் வந்து இந்த அளவுக்கு டோஸ்ட் ஆனால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து லைட்டாக அந்த ஓரெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேண்டானா கட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட போட்டுக்கலாம். அப்படியே போட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதை மாதிரி நல்லா அந்த ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் கொஞ்சம் எடுத்து வாயில் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா பொடி பொடியாக இருக்குன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு அதை நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சு அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து 1/4 ஸ்பூன் போல் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதுக்கு வந்து நம்ம காரத்துக்குன்னு பெப்பரோ இல்லைனா மிளகாய் தூள் ஏதோ சேர்க்க போகிறது இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோன்றனால அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு சுண்டி வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1-2 ஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு திட்டிப் டேஸ்ட் வரும், அதுக்காக தான். சப்போஸ் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்கள் சுகர் சேர்க்க தேவையில்ல, சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு 2 ஸ்பூன் போல் நம்ம டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்போஸ் இது இல்லைன்னா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் போல் நம்ம கார்ன் ஸ்டார்ச், அதாவது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கரைச்சி வைப்போம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கிரேவி, அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வரும். அது நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட்ஸை சேர்த்துக்கலாம். இந்த பிரெட்லாம் சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துட்டு டக்குன்னு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோன்றனால இது டக்குன்னு குழையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தீங்கன்னா அது மாதிரி ரொம்ப குழஞ்சிராது. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பிரெட் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே சுட சுட சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் சுட சுட சாப்பிடும் போது தான் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆறி போகிறத விட கொஞ்சம் சூடாக சாப்பிட்றது பெட்டர். ஸோ அப்படியே சுட சுட சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சு கார்னிஷிங் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக லெமன் கடிச்சிச்சுன்னா மேலே அப்படியே மழை சாரல் போல் பிழிஞ்சு விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ணிடலாம். அப்புறம் நண்பாஸ், ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ், இந்த பேக்ரவுண்டில் கேட்குற பேர்ட் சவுண்டை கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. நான் வளர்க்குறதெல்லாம் எனக்கு தான் ஆப்பு வைக்குது. அவ்வளோதான் நண்பாஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் அதை தெரிஞ்சு நான் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். கூடவே நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும், உங்களாலையும் பார்க்க முடியும். அப்புறம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி.